சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை குறித்து கேள்வி கேட்டால் தெர்மோகோல் பற்றி பேசி தன்னை கேலி செய்வதாக முன்னாள் அமைச்சர் செல்லுராஜு தெரிவித்திருக்கிறார். மதுரை பழங்காணத்தம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் செல்லுராஜு சதுரங்க வேட்டை திரைப்படம் போல முதலமைச்சர் நம்மை ஏமாற்றுவதாகவும் வாரிசு அரசியல் கிடைக்காது என கூறிவிட்டு மகன் பேரன் என ஒவ்வொருவராக வந்து ஏமாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். அதிமுகவுக்கு கொள்கை என்பது வேட்டி மாதிரியும் கூட்டணி என்பது தோளில் கிடக்கும் துண்டு போலவும் என்பதால் எப்போது வேண்டுமென்றாலும் தூக்கி போடுவோம் என அவர் கூறினார். மேலும் உண்மையை கூறியே பிடிஆர் இன்று இருக்கிற இடம் தெரியாமல் உள்ளதாக விமர்சனம் செய்த செல்லுராஜு சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினை தொடர்பாக தான் ஏதாவது கேள்வி கேட்டால் தெர்மோகோல் பற்றி பேசி தன்னை கேலி செய்வதாக தெரிவித்தார். அதுல இருந்த பல்ல புடிங்கி விட்டாங்க. இன்னைக்கு எங்க பிடிஆர் இருக்காருன்னே தெரியல. ஒரு திட்டம் இல்லைங்க மதுரைக்கு. நானும் கூவி கூவி பாக்குறோம், பேசி பேசி பாக்குறோம். மதுரைக்காரன்டா எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கடா அப்படின்னு கேட்கிறோம். என்னையா இருக்கோம், ஏங்க இந்த முதலமைச்சர் செய்ய மாட்டேன்றாரு. சங்கடமா இருக்குங்க, மன வேதனையா இருக்கு. கேட்டா நம்மளை கிண்டல் பண்ணா சட்டமன்றத்தில் சிரிக்கிறார். நான் கேட்கறது என்னன்னா, இவர் கேட்க நான் எப்பங்க இந்த திட்டம் முடியும் கேட்டா, அதுக்கான துறைமுக திருமக்குழு சொல்ற திருமக்குழு நானாடா செல்லூர் ராஜா போய் அறிஞர் பண்ண ஆய்வு சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, பொறியாளர் இருக்காரு, அவர்தான் விட்டுறாங்க. நம்மளை தான் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னும் ஓட்டுறாங்க, ஓட்டுறாங்க, ஓட்டிக்கிட்டே இருக்காங்க.